நாடு முழுவதும் புதியதாக அமலுக்கு வந்த இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் இன்சூரன்ஸ் முறை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மோட்டார் வாகன சட்டப்படி தேர்ட் பார்ட்டி எனப்படும் மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் கட்டாயம். ஆனால் பல வாகனங்கள் இந்த இன்சூரன்ஸ் தொகையை கட்டாததால் விபத்து ஏற்படும் போதும் பாதிக்கப்படும் நபர்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதுவரை வருடம் ஒருமுறை செலுத்தப்பட்டு வந்த வாகனங்களின் இன்சூரன்ஸ் கட்டணம் செப்டம்பர் 1 முதல் நீண்டகால அளவில் செலுத்தப்படும். அந்த தொகையை வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் போதே வசூலிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய இன்சூரன்ஸ் திட்டம் கார்களுக்கு 3 ஆண்டுகளாகவும் இருசக்கர வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளாகவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1000 cc குறைவான என்ஜின் திறன் கொண்ட கார்களுக்கு 3 ஆண்டுகளுக்கான மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் தொகை ₹5,286 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1000 முதல் 1500 cc வரையிலான என்ஜின் திறன் கொண்ட கார்களுக்கான மூன்றாம் நபர் காப்பீட்டு தொகை ₹9,534 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1500 cc அதிகமான என்ஜின் திறன் கொண்ட கார்களுக்கான மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் தொகை ₹24,305 ஆகும். அதே போல இருசக்கர வாகனங்களுக்கு 75 cc என்ஜின் திறனுக்கு குறைவான வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கான மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் தொகை ₹1,045 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 75 முதல் 150 cc என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களுக்கு ₹3,285 ஆகவும் 150 முதல் 350 cc கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு ₹5,453 வசூலிக்கப்படும். இதே போல் 350 cc மேற்பட்ட வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் இன்சூரன்ஸ் தொகை ₹13,034 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகனங்களின் விலை உயர்வு கட்டாயமாகி உள்ளது. மூன்றாம் நபருக்கான காப்பீட்டு திட்டங்கள் 2 வகைகளில் உள்ளது. அதாவது விரிவான காப்பீட்டு திட்டம் மற்றும் மூன்றாம் தரப்பு பொறுப்பு காப்பீட்டு திட்டம். விரிவான காப்பீட்டு திட்டம் வாகனத்திற்கு விபத்து, தீ விபத்து, மின்னல் வெட்டு, வெள்ளம் அல்லது நிலநடுக்கம், வன்முறையின் போது வாகனங்கள் சேதமடைதல், வாகனம் திருட்டு போதல், விபத்து மூலம் மற்றொரு நபரின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துதல் அல்லது மூன்றாம் நபரின் உயிருக்கு ஆபத்து மற்றும் காயங்கள் ஏற்படுதல், விபத்து காரணமாக காப்பீட்டு தரகரின் உயிருக்கு ஆபத்து மற்றும் அங்கங்களுக்கு காயம் ஏற்படுதல் போன்றவற்றிற்கு இத்திட்டம் காப்பீடு அளிக்கிறது. மூன்றாம் தரப்பிற்கான பொறுப்பு காப்பீடு திட்டம் என்பது மூன்றாம் நபருக்கு மட்டும் காப்பீடு அளிப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு ஏற்பட்ட மற்ற சேதங்களுக்கும் இத்திட்டம் முழு பொறுப்பாகும். மேலும் வாகனத்தின் உதிரி பாகங்கள் மற்றும் சில துணை கருவிகள் போன்றவற்றிற்கான காப்புறுதிகள், பின் இருக்கையில் சவாரி செய்யும் பயணிகளுக்கான விபத்து காப்பீடுகள், இது போன்ற மற்ற பலவற்றிற்கும் கூடுதல் கட்டணம் செலுத்தினால் கூடுதலாக சேர்க்கப்பட்ட காப்புறுதிகளையும் வழங்குகிறது. ஆக எதிர்பாராமல் நடக்கும் சில விபத்துக்களால் ஏற்படும் இழப்புகளை எதிர்கொள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வாகனங்களை காப்பீடு செய்வது மிக அவசியம்.